கோவையில் ஒவ்வொரு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்த 15 நடமாடும் வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. அந்த வாகனங்களை கோவை மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு வாகனத்திலும் 2 செவிலியர் உட்பட 5 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அந்த வாகனங்கள் மூலம் வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு ஒரு நாள் முன்னதாக தகவல் அளிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மாநகராட்சி பகுதியில் 10,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டத்தில் இதுவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் 5,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம், கொல்லிமலை, மோகனூர், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 8 தாலுகாக்களில் கொரோனா சிகிச்சை மையங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மையங்கள் நாளை முதல் செயல்பட உள்ளன. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொது இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மையங்களில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அண்டை மாநிலங்களிலிருந்து ஓசூருக்கு வருபவர்கள் கட்டாயம் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தெரிவித்துள்ளார். நோய் தடுப்பு விழிப்புணர்வு பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓசூர் பகுதியில் ஆந்திரா கர்நாடகா எல்லைப் பகுதி வழியாக ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள், பயணிகள், விவசாயிகள் வந்து செல்கின்றனர் என்றும் அவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிவதையும் சமூக இடைவெளி, அடிக்கடி கைகளை கழுவுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஓசூர் மாநகராட்சி பகுதியில் 3,24,000 மக்கள் வசிப்பதாகவும் ஒவ்வொரு நாளும் 500 பேர் வரை தடுப்பூசி செலுத்த மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள மக்களை பிரதமர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டார். இதன்படி வரும் 14 தேதி வரை கொரோனா தடுப்பூசி விழா நடத்தப்படுவதை அடுத்து முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, விழுப்புரம் தலைமை மருத்துவமனை, விழுப்புரம் நகராட்சி மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மக்கள் ஆர்வமுடன் வந்து கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். கோயம்பேடு காய்கறி சந்தையில் சில்லறை வியாபாரிகள் விற்பனையை சுழற்சி முறையில் மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மொத்தம் செயல்பட்டு வரும் 1,800 கடைகளில் சுழற்சி முறையில் 900 கடைகள் ஒரு நாளும், 900 கடைகள் மற்றொரு நாளும் திறந்து விற்பனை செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த சில்லறை வியாபாரத்திற்கு தமிழக அரசு விதித்த தடையை திரும்பப் பெற கோரி வியாபாரிகள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காஷ்மீரில் புதிதாக தீவிரவாத குழுவில் இணைந்த இளைஞர்களை அவர்களது பெற்றோர்கள் உடனடியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வலியுறுத்த வேண்டும் என்று காவல்துறை தலைவர் விஜயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், தீவிரவாத குழுவில் இணைந்த இளைஞர்களிடம் பெற்றோர் இதுதொடர்பாக தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். முன்னதாக ஸ்ரீநகரில் உள்ள காவல்படையின் அதிகாரி தேவேந்திர பிரதாப் பாண்டே செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாநிலத்திற்கு எதிராக ஆயுதம் தாங்கியவர்கள் சரணடையாத பட்சத்தில் உயிரிழக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். தீவிரவாத குழுவில் புதிதாக ஆள் சேர்க்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகளை தொடர்ந்து பாதுகாப்பு படைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் 10 பள்ளி மாணவர்கள் ஒருங்கிணைந்த விண்வெளி குழுவினர் ரோவர் கருவியை வடிவமைத்துள்ளனர். இந்த ரோவர் கருவி 2024 ஆண்டிற்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ஆர்டிமிஸ் விண்வெளி பயண திட்டத்தில் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிலவுக்கு முதல் பெண் மற்றும் மற்றொரு மனிதனை அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கட்டாக்கை சேர்ந்த நவோன்மெஸ் பிரசார் பவுண்டேஷன் அமைப்பு ரோவர் கருவியை வடிவமைப்பதற்கான தேர்வு கடிதத்தை கடந்த ஆண்டு பெற்றது. கடந்த 8 மாதங்களாக கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் மாணவர்கள் இரவு பகலாக உழைத்த இந்த கருவியை வடிவமைத்துள்ளதாகவும் இதன் மூலம் நாட்டிற்கு பெருமையை தேடித்தருவார்கள் என்றும் அந்த அமைப்பினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா்.